பாலா வணக்கம். அகைன் வெல்கம் டு கன்ஃபியூஷன் ரூம். பயங்கரம். வாய்ஸே கேட்கும் போது பழைய பட்டு புடவை, பழைய பட்டு பாவாடை, பழைய பட்டு புடவை, பழைய பட்டு அங்கோஸ்தர், அந்த மாதிரி பிரம்மாண்டமா இருக்குது. நீங்க என்ன ஏதாவது கவுண்டர் கொடுத்தாலோ எதிர்த்து பேசினாலோ உங்க பார்ட்னருக்கான மார்க் குறையறதுக்கு நிறைய வாய்ப்பு. மன்னித்து விடுங்கள். ஏன்னா இந்த ஷோ வரலாற்றிலேயே எலிமினேட் ஆன 7 பேரும் கடைசி அவங்க கூட தான் சமைச்சிருக்காங்க. ஐயா, இதை கூறி கூறி ஞாபகப்படுத்தி என்னை அசிங்கப்படுத்தாதீர்கள். சரி, நீங்க கோபிநாத் வாய்ஸ் சொல்லிட்டு விசு சார் வாய்ஸ் ரொம்ப நேரமா பேசுறீங்க. சார் வாய்ஸ்லயும் பேசுவேன், சிஜி பண்ண பசு வாய்ஸ்லயும் பேசுவேன். பாருங்கள், பழைய பட்டு புடவை, பழைய பட்டு பாவாடை அங்க சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல, நான் கேட்குவதற்கு என்னென்றால் பேனா எழுதவில்லை. செய்முறை செய்முறை. மொச்சை தோல் நீக்கி கொட்டைகளை தனியாக எடுக்கவும். தேங்காய் துருவலுடன் கசகசா, முந்திரி, இஞ்சி, பூண்டு, ஏலக்காய், பட்டை, கிராம்பு எழுதினீங்கன்னா 2 மார்க் மைனஸ் பண்ணிடுவோம் பாலா. மன்னித்து விடுங்கள். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியா தூள், கறித்தூள் சேர்த்து சிறிதளவு தண்ணீர் கலந்து அரைத்துக் கொள்ளவும். வெங்காயம் வதங்கியவுடன் அரைத்து வைத்த மசாலாவை கலந்து 2 நிமிடம் வதக்கியதும் மொச்சை கொட்டை உருளைக்கிழங்கு சேர்த்து அதனுடன் 2 கப் தண்ணீர் சேர்த்து குக்கரில் 3 முதல் 4 விசில் வரும் வரை வேக விடவும். ஸ்டீம் அடங்கியதும் ஒரு பவுலில் மாற்றி கொத்தமல்லி சேர்த்து விடவும். நன்றி. எப்படி கடாயில் வைத்து விளக்கிவிட்டு அது குக்கரில் மாத்தினீர்கள்? எந்த தருணத்தில்? அதை கூறுங்கள் தெளிவாக. அதெல்லாம் கூற முடியாது. நாங்க சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? போய் சமைங்க போங்க. இந்த டிஷ்ஷோட பேர் என்ன தெரியுமா? தெரியும், ஆனா சொல்ல முடியாது. ஸ்டார்டிங்ல என்ன போறீங்க, எண்டிங்ல என்ன போறீங்க? ஸ்டார்டிங்ல அடுப்ப பத்த வைக்கிறோம், எண்டிங்ல அடுப்ப அமத்துறோம். போங்க. ஓகே பாலா, முடிச்சு விட்டு. ஐயா முடிச்சு விட்டு போன் பண்ணல. என்னங்க ஏதோ கேக் ஆர்டர் மாதிரி சொல்றீங்க.